இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் மனைவியரான சாரா அவர்களுடன் தம் தாயகத்தை துறந்து சென்றார்கள். மன்னன் ஒருவன் அல்லது கொடுங்கோலன் ஒருவன் இருந்த ஓர் ஊருக்குள் அவர்கள் இருவரும் நுழைந்தார்கள். இச்செய்தி அறிந்து அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், ஆள் அனுப்பி உம்முடன் இருக்கும் அப்பெண்ணை என்னிடம் அனுப்பிவை என்று கூறினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வேறு வழியின்றி அவ்வாறே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவன் தவறான எண்ணத்துடன் சாரா அவர்களை நோக்கி எழுந்து வந்தான். சாரா அவர்கள் எழுந்து உளு செய்து தொழுதுவிட்டு, அல்லாஹுவே, நான் உன்னையும் உன்னுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருப்பது உண்மையாக இருந்தால் இந்த நிராகரிப்பாளன் என்னை ஆட்கொள்ள விடாதே என்று பிரார்த்தித்தார்கள். உடனே அவன் கீழே விழுந்து வலிப்பினால் கால்களால் உதைத்து கொண்டான் என அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி 6950.